வணக்கம் அன்பு நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் CRH. சட்டசபையில் உணர்ச்சிகரமாக பேசிய மு க ஸ்டாலின். நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் இன்று உணர்ச்சிகரமாக உருக்கமாக பேசியதோடு மட்டுமல்லாமல் மக்களுக்கு தேவையான முக்கியமான அறிவிப்புகளை இன்று அவர் வெளியிட்டார். வாங்க விரிவா பார்ப்போம். அதற்கு முன்னால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கக்கூடிய பல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் மூலமாக நமது சேனலில் பதிவிடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் பெற்றிடுங்க. தமிழ்நாடு சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் விவாதத்தை தொடர்ந்து நடந்து வருகின்றது. குறிப்பா நாம் சொல்ல போனால், தற்போது கடும் சவால்களுக்கு மத்தியில பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு கொரோனா தடுப்பு பணிகள், மின் பிரச்சனை, நீட் உள்ளிட்ட போன்ற பல்வேறு முக்கியமான விஷயங்களை குறித்து சட்டசபையில் காரசாரமாக விவாதிக்கப்பட்டு வருகின்றது. இந்த சூழ்நிலையில்தான் இன்று சட்டசபையில் பேசிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொரோனாவிற்கு எதிராக தமிழ்நாடு அரசு மேற்கொண்டிருக்கும் தடுப்பு நடவடிக்கைகளை பட்டியலிட்டுக் கொண்டே சென்றார். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக அவர் சட்டசபையில் உருக்கமாக உணர்ச்சிகரமாகவும் பேசினார். குறிப்பாக சொல்ல போனால், அவருக்கு எதிராக வைக்கப்படும் அரசியல் விமர்சனங்கள் குறித்து உணர்ச்சிகரமாக பேசினார் மு க ஸ்டாலின் அவர்கள். மு க ஸ்டாலின் அவர்கள் மீது சொல்லப்பட்ட பழிகள், அவதூறுகள், அவமானங்கள் என இவை அனைத்தும் சேர்ந்துதான் மு க ஸ்டாலின் அவர்களை சிறப்பாக உயைக்க உந்துகின்றது என்றும் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அவர் மீது சொல்லப்படும் பழிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவரை முடக்கி விடாமல், இந்த பழிகள் அவதூறுகள் இப்படி அவர் மீது சுமத்தப்படும் அனைத்து விமர்சனங்களும் என்னை, அதாவது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை உத்வேகத்துடன் செயல்பட உதவுகின்றது. அதனை நான் ஒரு ஊக்கமாக எடுத்துக்கொண்டு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் என்றும் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல், நான் என்றைக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மகன் என்கின்ற பகட்டு காட்டியதே இல்லை. நான் உழைத்தேன், உழைப்பிற்கு கிடைத்த இன்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்றிருக்கின்றேன். தமிழ்நாடு மக்கள் என் மீது நம்பிக்கை வைத்து என்னை முதல்வராக உருவாக்கியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எனது மனப்பூர்வமான நன்றியை என்றும் நான் நன்றி கடன் பட்டிருப்பேன். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பாதைக்கு மக்களுக்கு தேவையான அனைத்து விஷயத்திலும் நான் முன்னின்று குரல் கொடுத்து அவர்களை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது என்றும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக நேர்மையான முறையில் மக்கள் வாக்களித்து நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றோம், பொறுத்திருந்து பாருங்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பாதையை. அது மட்டுமல்லாமல், பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பது பயமொழி. அப்படித்தான் நாங்கள் பொறுமையாக இருந்தோம். நாங்கள் 10 ஆண்டுகள் பொறுத்திருந்து ஆட்சிக்கு வந்திருக்கின்றோம். அதாவது மக்களால் வாக்களித்து மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி, திமுக ஆட்சி தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த ஆட்சியில் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தும் நிச்சயம் நடைபெற்றே தீரும். அதனை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு திட்டங்களாக, ஒவ்வொரு அறிக்கையில் நாங்கள் தெரிவித்தது போல ஒவ்வொன்றாக செய்து கொண்டேதான் வருகின்றோம். இன்னும் காலங்கள் இருக்கின்றது, பொறுமையாக பொறுத்திருங்கள். கண்டிப்பாக அனைத்து வாக்குறுதிகளும் நாங்கள் செய்து முடிப்போம் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை நாங்கள் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக, யாரும் நம்பிக்கையை நீங்கள் ஏற்க வேண்டாம், துளியளவும் சந்தேகமும் வேண்டாம், அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு கொரோனாவிற்கு எதிராக இந்த அரசு முற்றுப்புள்ளி வைக்கும். கொரோனாவை கட்டுக்குள் கொண்டு வருவதுதான் தற்போது ஒரே முழு வீச்சாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எப்போதும் திமுக அண்ணாவினுடைய அரசியல் வாரிசு, கலைஞர் கருணாநிதி அவருடைய கொள்கை வாரிசு. நாங்கள் அவர்களுடைய பாதையில் நாங்கள் பயணிப்போம். அடக்கப்பட்ட யானைக்கு தான் மணி கட்டுவார்கள். திமுக அடக்க முடியாத யானை. இப்படி திமுகவின் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல், குறிப்பாக ஒன்றை அவர் குறிப்பிட்டு பேசும்போது, யானைக்கு 4 கால்கள் தான் பலம். அதுபோலதான் திமுகவிற்கு என்றைக்கும் சமூக நீதி,
மொழிப்பற்று சுயமரியாதை மாநிலத்தினுடைய உரிமைகள் போன்ற நாலு கொள்கைகள் தான் பலம். இந்த நாலு கொள்கைகளை அடிப்படையாக வைத்தே திமுக செயல்படும் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையிலே உருக்கமாகவும் உணர்ச்சிகரமாகவும் பேசி நிற்கின்றார். உருக்கமாகவும் உணர்ச்சிகரமாகவும் பேசியிருக்கின்றார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். பிறகு பார்த்தோம் என்று சொன்னால் முக்கியமான அறிவிப்புகளையும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று அறிவித்தார். அவர் அறிவித்த முக்கியமான அறிவிப்புகளில் கடந்த அதிமுகவுடைய ஆட்சி காலத்திலே கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்ட வகையில் பத்திரிகையாளர்கள் மீது அவர்கள் போடப்பட்ட வழக்குகள் அனைத்தும் திமுகவுடைய அரசு திரும்பப் பெறும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக வட மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சியை பெருக்கிட திண்டிவனம் மற்றும் செய்யாறு பகுதிகளில் 22,000 பேருக்கு வேலைவாய்ப்பு தரும் வகையில் இரண்டு பெரும் தொழிற்சாலைகள் நிறுவப்படும் எனும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் இன்று தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் கடந்த காலங்களில் மக்கள் நலனுக்கான எதிராக ஒன்றிய அரசு கொண்டு வந்த வேளாண் திருத்த சட்டங்கள், இந்தியாவுடைய குடியுரிமை திருத்த சட்டம், மீத்தேன் நியூட்ரினோ கூடங்குளம் திட்டங்களுக்கு எதிராக அறவையில் போராடிய மக்களுக்கு எதிராக போடப்பட்ட அனைத்து வழக்குகளும் திமுகவுடைய அரசு திரும்ப பெறும் என்ற உத்தரவாதத்தையும் அவர் தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் சட்டசபையில் தமிழ்நாட்டில் முதன்மையான 100 திருக்கோவில்களை பழமை மாறாமல் புனரமைப்பு செய்திடவும், திருக்கோவில்களில் குளங்கள் மற்றும் திருத்தேர்களை சீரமைப்பு செய்து திருவிழாக்கள் நடத்திடவும் இந்த வருடம் குறிப்பாக 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். மு க ஸ்டாலின் அவர்கள் குறிப்பாக 8 வழிச்சாலை, மீத்தேன் நியூட்ரினோ திட்டத்திற்கு எதிரான போராட்டம் நடத்தியவர்கள் மீதான வழக்குகளும் திரும்ப பெறும். என்றைக்கும் திமுக மக்கள் நலன் சார்ந்த விஷயத்திற்காக போராடுவதற்கு முன்னின்று நிற்கும். திமுக அதை என்றைக்கும் குரல் கொடுத்து மக்கள் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது என்பதை மு க ஸ்டாலின் அவர்கள் உணர்ச்சிகரமாக தனது உரையில் பேசியிருந்தார். குறிப்பாக இன்னும் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை அறிவித்திருக்கின்றார் மு க ஸ்டாலின் அவர்கள். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு செய்தியில் நாம் சந்திப்போம். அதற்கு முன்னால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.